Hi students, this is your science miss. Here in this session we are going to discuss about unit 12 atomic structure. Every substance in our surrounding is made up of unique elements. There are 118 elements identified worldwide so far. Out of these elements, 92 elements occur in the nature and the remaining elements are synthesized in the laboratory. So, nammudaiya surrounding la irukkakoodiya elements la ovvoru element unique a irukum. Idu varaikkum 118 elements vandu kandupidichirukanga, identify pannirukanga. And the 118 elements la 92 elements vandu iyarkiya natural a uruvaakum. Thanave vandu nammudaiya earth la irukum. மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லேப்ல சிந்தசைஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா காப்பர், அயன், கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து இயற்கையா நேச்சுரலா பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் லைக் டெக்னீசியம், புரோட்டோமினியம், நெப்டியூனம், புளூட்டோனம் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லேப்ல சிந்தசைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஈச் எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் அ சிமிலர் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம். ஓகேவா? ஆட்டம்னா என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஆட்டம், வாட் இஸ் அன் ஆட்டம்? மேட்டர் இஸ் எனி திங் தட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர், சார்ட் ஆஃப் ஹவு பிரேக்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஹவுசஸ். இதுதான் ஆட்டம்ஸ். ஆட்டம் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர், அதுதான் கரெக்ட் டெஃபினேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பில்டிங் கட்டுறப்போ ஒவ்வொரு செங்கலாக வச்சு நம்ம ஹைட் ஏற்றுவோம் இல்லையா? ஸோ அந்த பில்டிங்கில் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு யூனிட். அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டர்லையும் ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் அதனுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம் தான். ஓகேவா? சரி, ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம், அதனுடைய டைம் லைனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 400 BC டெமோக்ராட்டிக்ஸ்ங்கிறவர் வந்து நம்மளுக்கு ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1803 டால்டன் வந்து டால்டன் அட்டாமிக் மாடலை வந்து நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கும் அப்புறம் 1897 ஜேஜே தாம்சன் வந்து தாம்சன்ஸ் மாடல், புட்டிங் மாடலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவருக்கு அடுத்தது அவருடைய ஸ்டூடெண்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்ணார், 1911 நம்மளுக்கு ஒரு மாடல் கொடுத்தார். அவருக்கும் அப்புறம் நெயில் போர் வந்து நம்மளுக்கு ஒரு மாடல் கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு டால்டன்ஸ் மாடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன் வந்து 1776 1884 டால்டனுடைய அட்டாமிக் தியரி படி அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். Atoms or an element are identical. Each element has different atoms. அதாவது எல்லா மேட்டருமே வந்து ஆட்டம்னால ஆனது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய ஆட்டமும் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்னுடைய ஆட்டமும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈச் எலிமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். இப்போ கார்பன் ஆட்டம்னா கார்பன் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். நைட்ரஜன் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டமுக்கும் கார்பன் ஆட்டமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய ஆட்டமுக்கும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் இருக்கும். ஆட்டம்ஸ் கேன் என்கேஜ் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆட்டம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஆட்டமை நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள். ஆட்டம் தான் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் யூனிட். அதை ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அதனால தான் ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள். ஸோ இது எல்லாமே டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, போஸ்டுலேட்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. உங்கள் புக்கில் இருக்கு, இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் ஆர் 5 மார்க் குவெஸ்டன். டால்டனுடைய தியரியில் நிறையா ட்ராபேக்ஸ் இருந்தது. என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்தது, அந்த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் தியரி. ஆட்டம்ஸ் ஆர் நோ லாங்கர் கன்சிடர்ட் ஆஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். அவர் சொன்னார் இல்லையா, ஆட்டம் தான் வந்து இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது தப்பு அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி வந்தவங்க, அவருக்கு பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து நோ லாங்கர் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். ஸோ இது ஒரு லிமிட்டேஷன்.
அடுத்தது ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் மாசஸ். ஸோ ஒரு எலிமெண்ட்னுடைய ஆட்டம் இன்னொரு எலிமெண்ட்டுடைய ஆட்டம் மாதிரி இருக்கவே இருக்காது, அங்கே கண்டிப்பாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சேம் எலிமெண்ட்னுடைய ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்னு அவர் சொன்னார். ஆனால் சேம் எலிமெண்ட்னுடைய ஆட்டம் டிஃப்ரெண்ட்டோட மாஸ் நம்பர்ஸோடு இருந்தது, அது ஐசோடோப்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ இதுவும் வந்து அவருடைய போஸ்டுலேட்ஸ்க்கு ஒரு ட்ராபேக் தான். அடுத்தது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹாவ் சேம் மாசஸ். அதே மாதிரி மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்னுடைய மாஸ் நம்பரும் சேமாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஐசோபார்ஸ்னு நம்ம பேர் வச்சுக்கோம். சரி, சப்ஸ்டன்சஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ கார்பன் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் கார்பனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எது? கோல், கிராஃபைட், டைமண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். ஆனால் எல்லாமே எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனால் ஆனது. ஸோ இது எல்லாமே டால்டனுடைய தியரிக்கு இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் தியரி. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஆட்டம் வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்னு டால்டன் சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய லிமிட்டேஷன்ஸில் நம்ம என்ன படித்தோம்? ஆட்டம் வந்து ஃபர்தராக இனிமேல் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் கிடையாது, அதுக்குள்ளே நிறைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்து வந்தவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த காலத்தில் அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபஸ்ட்டு சர் வில்லியம் க்ரூக் அப்படிங்கிறவர் வந்து கேத்தோட் ரே டியூப், ஒரு க்ரூக்ஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிக்கிட்டாங்க. அந்த டியூப்பில் ரெண்டு எலக்ட்ரோட் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு கிளாஸ் டியூப்பில் ரெண்டு எலக்ட்ரோட், ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அண்ட் ஒரு எலக்ட்ரிவ் எலக்ட்ரோட். பாசிட்டிவ் வந்து ஆனோடு, நெகட்டிவ் வந்து கேத்தோட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹை வோல்டேஜ் ஆஃப் சோர்ஸ் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த கேத்தோட்ல இருந்து ஆனோட் நோக்கி ஒரு ரேஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சார். சர் வில்லியம் க்ரூக்ஸ் கண்டுபிடிச்சாரு. அந்த ரேஸை வந்து அவர் கேத்தோட் ரேஸ்னு பேர் வச்சாரு. இந்த டியூப்க்கு பேரு கேத்தோட் ரே டியூப். ஸோ கேத்தோட் ரே டியூப் இஸ் எ லாங் கிளாஸ் டியூப் ஃபில்ட் வித் கேஸ் அண்ட் சீல்ட் அட் போத் த எண்ட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் அது என்ன ஆயிருந்தது? நம்மளுக்கு சீல் ஆகியிருந்தது இல்லையா? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெட்டல் பிளேட்ஸ் விச் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரோடு. ஒரு பக்கம் ஆனோடு, ஒரு பக்கம் கேத்தோடு, வித் ஹை வோல்டேஜ். த எலக்ட்ரோட்ஸ் விச் ஆர் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கால் தி கேத்தோட் அண்ட் த எலக்ட்ரோட் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கால் தி ஆனோடு. தர் இஸ் அ சைட் டியூப் விச் இஸ் கனெக்டட் டு எ பம்ப். The pump is used to lower the pressure inside the discharge tube. So, cathode ray tube nudai explanation ikku, ninge inda paragraph tha eludum. Okay, ma'am? Sorry. What is electrical discharge? Electricity, when passes through air, removes the electrons from the gaseous atom and produces cations. So, this is called electrical discharge. Okay, ma'am? So, what is electrical discharge? Abdin keta, ninge inda answer tha eludunom. சரி, இப்போ டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் மூணு பார்ட்டிகல்ஸ் சொன்னா இல்லையா, எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை தான் கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான். இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா இந்த டியூப். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் கேத்தோட் ரே டியூப்லேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கேத்தோட் அப்படியே தான் இருக்கு, ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் இருந்த ஆனோட எடுத்துட்டு வந்து இந்த நடுவில் வச்சுட்டாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ஆனோடுக்கும் இந்த கேத்தோடுக்கும் நடுவில் ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆனோடில் ஒரு ஸ்பெஷாலிட்டி கவனிங்க, இந்த ஆனோடில் நடுவில் வந்து ஒரு கேப் ஸ்பிளிட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வழியாக லைட் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணும். இப்போ ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது கேத்தோட்லேருந்து கேத்தோட் ரேஸ் வந்து ஆனோடை நோக்கி மூவ் ஆகும். ஸோ இந்த இங்கே எல்லா இந்த கேத்தோட்லேருந்து எல்லா ரேஸும் வந்து கேத்தோட் ரேஸ் ட்ராவல் பண்ணி இந்த ஆனோடை போய் ரீச் ஆகும். ஆனால் எந்த இடத்துல இந்த ஆனோடில் கேப் இருக்கோ அந்த இடத்து வழியாக ட்ராவல் பண்ணுற அந்த ஆனோட் ரே, அந்த கேத்தோட் ரே வந்து அப்படியே டைரெக்டாக போய் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூரசன்ட் மெட்டீரியலில் பட்டு ஒரு பிரைட் ஸ்பாட்டை வந்து உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல கேத்தோட்ல இருந்து தான் ஆனோடை நோக்கி அந்த ரேஸ் வந்து டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இதுலேருந்து தான் வந்து நம்ம இந்த ரேஸை ஃப்யூச்சரில் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
when high voltage of that is 10,000 volt is applied to the electrodes of discharge tube containing air or any gas at a very low pressure of about 0.001 mm of mercury, a greenish glow is absorbed on the walls of the discharge tube. சரியா? So, these observations clearly shows some invisible rays coming from the cathode. So, இதில் இருந்து cathodeல் இருந்து கண்டுக்கத்திரியாது invisible rays வந்து வருது அப்படிங்கிருது proof பண்ணாங்க. Hence, these rays are called cathode rays. அந்த ரேசதான் நம்ம என்ன சொன்னோம்? Cathode rays சொன்னோம். Later, they were named as electrons. இப்படிதான் வந்து electron கண்டுக்கிறுச்சாங்க. இங்க பாருங்க, இந்த do you know? அதாவது ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்டிருக்காங்க என்ன தெரியுமா நம்ம சுவாசிக்கிற காத்து இருக்கு பத்தியா ஏர் அது வந்து வெதர் இட் இஸ் குட் கண்டக்டர் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஆனா உண்மையா அது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம சுவாசிக்கிற காத்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருந்தா ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தா கூட எல்லாருமே என்ன ஆயிடும் ஷாக் அடிச்சு இறந்து போயிடும் இல்லையா ஸோ ஏர் இஸ் அ Poor conductor of electricity is a blessing because if air had been a good conductor of electricity, all of us would have got electrocuted when a minor spark was produced by accident. புரிஞ்சுதுங்களா? So, இப்ப நம்ப இந்த cathode rays பத்தி இவ்வளோ நேரம் படிச்சோம்லையா? So, அந்த cathode rays நுடைய properties பத்தி படிக்கப்போம். So, பாருங்க, properties of cathode rays. Cathode rays travel in a straight line from cathode towards anode. Cathodeல இருந்து anode நோக்கி straight lineல இந்த cathode rays travel பண்ணும். இது first point. Second point வந்து cathode rays are made up of a material particle which has mass and kinetic energy. அந்த cathode raysல வந்து it is made up of a material particle. அதுக்கு என்ன இருக்கு? Mass and kinetic energy இருக்கு. இந்த cathode rays வந்து electric field வழியாவும் magnetic field வழியாவும் deflect ஆகுங்கர்து நரிய experimentல prove பண்ணிருக்காங்க. So, it deflected by both electric and magnetic field. சரியா, the nature of the cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube of the cathode used. So, அது உள்ள என்ன gas இருந்தாலும் அதுனுடைய nature வந்து என்னாகாது இந்த cathode rays disturb பண்ணாது. இதுதான் வந்து properties of the cathode rays. Do you know? In television, cathode tube rays are deflected by magnetic field. நம்ம TV கிட்டலாம் வந்து cathode rays வந்து அந்த magnetic கிட்ட எடுத்துக்கணும்னா ஒரு deflection நம்மிக்கு கண்டிப்பா தெரியும். அதை வச்சி அதுக்கு TV இக்குள்ள ஒரு cathode ray tube இருக்குன்றுது நம்ம identify பண்ணில்லாம். A beam of cathode ray is directed towards a coated screen on the front of the tube wearing the magnetic field generated by electromagnetic coils. The beam traces a luminescent image. அடுத்தது discovery of proton. Electron எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதனுடைய அந்த cathode rays உடைய properties என்ன இதெல்லாம் இப்ப படிச்சோம்லையா? அடுத்தது நம்ம discovery of proton பத்தி படிக்க போறோம். The presence of positively charged particle in the atom has been precisely predicted by Goldstein. Goldstein கிறவர் எப்படி வந்து cathode rays, cathodeல இருந்து anodeக்கு வந்து rays travel பண்ணுங்கர்து நம்மிலுக்கு proof சொன்னாரோ அதே மாதிரி நம்மிலுக்கு Goldstein கிறவர் என்ன சொன்னாரு அதே நேரத்தில positive chargeல இருந்து negative chargeக்கு ஒரு rays வந்து travel பண்ணும் அப்படிங்கர்தியும் நம்மிக்கு வந்து Goldstein சொன்னாரு So, அதை வந்து நம்ம proof பண்டுக்கு Goldstein repeated the cathode ray experiment by using a perforated cathode. அவர் ஒரு perforated cathode வந்து use பண்ணி அந்த experiment repeat பண்ணிரார். அப்படி அந்த experiment அவர் repeat பண்ணும்போது அந்த perforated cathodeல இருக்குக்குடிய அந்த ஓட்ட வழியா அந்த rays வந்து என்ன ஆகுது இங்கு பாருங்க இந்த anode இருக்கு இங்க cathode இருக்கு இந்த rays வந்து இப்படி travel பண்ணும்போது நம்மிக்கு என்ன ஆகுனா அந்த anodeல இருந்து வர அந்த positive charge வந்து travel பண்ணி cathodeல படும்போது observe ஆயிடும் so எங்கலாம் அந்த water இருக்கு perforated இருக்கோ அப்போ அந்த rays வந்து travel பண்ணி இங்க என்ன ஆகுது இங்க இந்த fluorescent material வந்து
ஸோ ரெட் கலர் க்ளோ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி நெகட்டிவ் கேத்தோட்ல இருந்து ஆனோட்க்கு ரேஸ் வந்து பாஸ் ஆகுதோ அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்தும் ரேஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரேஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். இப்போ ஆனோட் ரேஸ்க்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், கேத்தோட் ரேஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். ஆனோட் ரேஸ் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். கேத்தோட் ரேக் படிச்ச அதே பாயிண்ட் தான், ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது ஆனோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். அங்கேயும் படித்தோம் மெட்டீரியல் பார்ட்டிகல், மாஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜின்னு படித்தோம், இங்கே வெறும் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். அடுத்தது ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கேத்தோட் ரே மாதிரியே இதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் அங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன படித்தோம், அந்த அந்த டியூப்குள்ளே வந்து என்ன கேஸ் இருந்தாலும் என்ன நேச்சராக இருந்தாலும் அதை டிபெண்ட் பண்ணாதுன்னு படித்தோம் இல்லையா கேத்தோட் ரேஸில். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் டியூப்குள்ளே என்ன கேஸ் இருக்கோ அது வந்து என்ன ஆகும், டிபெண்ட் பண்ணும் இந்த ஆனோட் ரேஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் சொல்லுவோம். The mass of the particle is the same as the atomic mass of the gas taken inside the discharge tube. So, இதும் வந்து நம்மலுக்கு ஒரு முக்கியமான point. Do you know, when hydrogen gas was taken in a discharge tube, the positive charge particles obtained from the hydrogen gas were called protons. அதனால் தான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், protons அப்படின் சொல்றோம். So, a proton can be defined as an hydrogen ion, H+. சரியா, H gives H+, plus E minus. So, கவனிங்க, fundamental particlesல electrons, protons and neutrons பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. So, electrons பத்தி நீங்க படிச்சீங்க, அது வந்து negatively charged particle. Protons வந்து positively charged particle. இங்க electronsலாம் வந்து outer shellல வந்து present ஆயிருக்கு, ப்ரோட்டான்ஸ்லாம் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா ப்ரோட்டான்ஸுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜோட நம்மளுக்கு என்ன ஆகாது, ரிப்பல் ஆகும், அட்ராக்ட் ஆகாது இல்லையா. ஆனால் எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் சென்டரில் எப்படி அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜும் சென்ட்ரில் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு காரணம், சார்ஜ் இல்லாத ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள் அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த சார்ஜ் இல்லாத அந்த பார்ட்டிக்கிளுக்கு பேர் தான் வந்து நியூட்ரான். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான், நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் அண்ட் சார்ஜ்லெஸ் நியூட்ரான்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ் கிடையாது இல்லையா. ஸோ நியூட்ரான்ஸ் கேரி நோ சார்ஜ், இட் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கல். அதுக்கு மாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், இட் ஹேஸ் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ப்ரோட்டான். அது ப்ரோட்டானோட இருக்கு இல்லையா சென்ட்ரல் நியூக்ளியஸில், அதனால் ப்ரோட்டானுக்கு என்ன மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் இருக்கும் அதுக்கும். தட் இஸ் 1.6 × 10⁻²⁴ g. இங்கே பாருங்க, அந்த பார்ட்டிகல்ஸ்னுடைய சார்ஜஸ் மாஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். எலக்ட்ரான் வந்து என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், அதனுடைய மாஸ் எவ்வளோ, 9.1 × 10⁻²⁸ g. ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதனுடைய மாஸ் வந்து 1.6 × 10⁻²⁴ g. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது சரியா, அதனால ஜீரோ போட்டிருக்காங்க. பாசிட்டிவ் இது ப்ரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு ஒரே சார்ஜ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சேம் சார்ஜ். Students, go through this video and we'll continue the remaining part in next video. Thank you, students.